தேவனூர்ல ஹர்ஷிதா சவிதா அப்படின்னு அக்கா தங்கச்சி இருந்தாங்க. ஹர்ஷிதா புத்திசாலி பொண்ணு, சவிதா குறும்புக்கார பொண்ணு. ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் ஜாட பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணுங்க தொல்லை தாங்க முடியாம அவங்களோட அப்பா பாபு ரத்னம்மா ஒரு நிர்ணயத்துக்கு வந்தாங்க. ஹால்ல ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அந்த விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க, முதல்ல உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பணும்? உங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லன்னு தோணுது. அப்பா, நான் இன்னும் என் சொந்த கால நிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எதுக்கு கல்யாணம்? என்னக்கா சொல்ற, உன் கால நீ நிக்கவே இல்லையா? அப்ப இப்ப நின்னுட்டு இருக்கிறது என்னது, கட்டக்காலா? அப்பா என்னப்பா இந்த மாதிரி மொக்க ஜோக் அடிக்கிறதாலதான் உனக்கு மொட்டை அடிக்கணும்னு தோணுது எனக்கு? ஏன் தோணாது? நல்ல தோணும். உனக்குதான் முடி இல்லையே, என் முடிய நல்லா அழகா மொட்டை பண்ணி விக்கு பண்ணி வச்சுக்கலான்னு பாக்குறேன். அதனாலதான் உன் பியூட்டி பார்லருக்கு கூட நான் வரமாட்டேன். சவிதா, எனக்கு கோவம் வருது. எத்தனை கிலோக்கா வருது? அரை கிலோவா, முக்கா கிலோவா, இல்ல முழு கிலோவா? அடியே, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு இந்த ஜோக்க நிறுத்து. எத்தனை மணிக்குக்கா நிறுத்தணும்? 3 மணிக்கா, 4 மணிக்கா? டைம், டேட் எல்லாத்தையும் சொல்லுக்கா, அப்பதானே நல்ல நேரமா பார்த்து நிப்பாட்ட முடியும். உனக்கு வேணும்னா ஐயர கூட வச்சுக்கலாம். அப்பா பாருங்கப்பா, தங்கச்சிய நீங்க இருக்கும் போதே இவ்ளோ பேசுறா. முதல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிவிங்க. ஐயோ அக்கா, நான் கல்யாணம் பண்ணிக்க எப்பயோ ரெடி. ஆனா அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டானா, அக்காக்கு ஏதோ குறை இருக்குன்னு பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, அதனாலதான் அவளை விட்டுட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு பேசுவாங்க. உனக்கு பரவாயில்லன்னா சொல்லு, பண்ணிக்கிறேன். அப்பா, நான் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரேன். அதானே, நம்ம மூஞ்சிக்கே நம்ம பியூட்டி பார்லர் வேலைக்கு ஆகலையே. ஹர்ஷிதா எதுவும் பேசாம அங்கிருந்து பியூட்டி பார்லருக்கு கிளம்பி போயிட்டான். அத பார்த்த சவிதா சிரிச்சா. ஏமா, அக்காவை இப்படி அழ வச்சுக்கிட்டே இருக்க, பாத்தியா எவ்வளவு கோவமா போயிட்டு இருக்கான்னு. எங்க போக போறாப்பா? அவளோட பியூட்டி பார்லருக்கு தானே போனா, பின்னாடியே இப்ப நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவிதாவும் அங்க கிளம்பி போனா. ஹர்ஷிதா அவளோட பியூட்டி பார்லர போய் திறந்தா, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு விளக்கு ஏத்தினா. அங்க சவிதா வந்தா. கையோட கையா ஏன் கால்லயும் வந்து விழுக்கா? உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன். இந்த மாதிரி மத்த கடையெல்லாம் இழுத்து மூடிடணும்னு வேண்டிக்க. உன் கிண்டல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, குறைச்சுக்கிட்டா நல்லது. நான் மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, நீ கடையிலேயே இரு அப்படின்னு சொன்ன உடனேயே சவிதா பார்லர்லயே இருந்துட்டா. 2 நிமிஷம் கழிச்சு ஹாரிகாங்கிற ஒரு லேடி பார்லருக்கு வந்தாங்க. சொல்லுங்க மேடம், என்ன பண்ணனும்? இது ஹர்ஷிகா பியூட்டி பார்லர் தானே? ஆமா மேடம், சொல்லுங்க. மேனிக்யூர் பண்ணனும்? கண்டிப்பா மேடம். அப்படி போய் உட்காருங்க, இப்படி போய் பாலிஷ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சவிதா உள்ள போனா. ஹாரிகா சேர்ல உட்காந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு டூல் பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஹாரிகா கிட்ட வந்தா சவிதா. அந்த டூல் பாக்ஸ்ல கட்டிங் பிளேயர், குருடா, பொறடா எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வெளியில எடுத்தா. அத பார்த்து ஹாரிகா குழப்பம் அடைஞ்சாங்க. அப்ப சந்தேகம் வந்து சவிதாவை கேட்டாங்க, இதெல்லாம் எதுக்கு இப்ப எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நீங்க தானே மேடம் பெடிக்யூர் பண்ண சொன்னீங்க? ஆமா, ஆனா இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுவீங்க? ஏன் இருக்காது மேடம், இப்ப நீங்க நகையெல்லாம் பாலிஷ் பண்ண போனீங்கன்னா கல்லுல வச்சு உரசுவாங்க, தண்ணியில முக்குவாங்க, பிரஷ்ல போட்டு தேய் தேன் தேய்ப்பாங்க, வளைப்பாங்க, உடைப்பாங்க. ஆமா, இங்கேயும் அதேதான் மேடம். பெடிக்யூர்லயும் பாலிஷ் மாலிஷ் எல்லாம் வரும் இல்லையா? இன்னும் வசதியா உங்க நகத்தை எல்லாம் கழட்டி என்கிட்ட குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அழகா இதுல பாலிஷ் போட்டு உங்க கால அப்படி அப்படியே செட் பண்ணிடுவேன். என்ன பேசுற நீ? யாராவது பெடிக்கியூர் மெனிக்கியூர் இப்படி பண்ணுவாங்களா? எனக்கு அப்படிதான் மேடம் பண்ண தெரியும். உங்களுக்கு பயமா இருந்தா ரெண்டு கண்ணையும் இறுக்கமா முடிக்கோங்க, 2 நிமிஷத்துல கால் அப்படியே பல பல பலான்னு ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சவிதா கட்டிங் பிளேயரை எடுத்தா. இங்க இருக்கிறது இதுக்கு மேலயே நல்லது இல்லன்னு சொல்லி ஹாரிகா எழுந்திருச்சு அங்கிருந்து போயிட்டாங்க. அத பார்த்து சவிதா சிரிச்சா. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு மேக்னாங்கிற பொண்ணு வந்தாங்க. சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணனும், ஃபேஸ்ல க்ளீன் அப்பும் பண்ணனும். கண்டிப்பா மேடம், பண்ணிடலாம். மேக்னா சேர்ல உட்காந்தாங்க.
சவிதா கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டா. கூடான கோடி தேவர்களே, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு கடவுள் எல்லாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு முதல்ல மேக்னாக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணா. கிளீன் அப் செய்ய தெரியாம அவங்க முகத்துல பிளீச்சிங் பவுடர் போட்டான். கண்ணுல வெள்ளரிக்காய்களை வச்சான். அதுக்கப்புறமா ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்றதுக்காக ஸ்ட்ரெயிட்னரை கொண்டு வந்திருந்தா. மேக்னாவோட ஃபேஸ் பிளாக் ஆயிடுச்சு. அத பார்த்த பயத்துல சவிதா ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் டெம்பரேச்சரை ஜாஸ்தி ஆக்கிட்டான். அதனால கஸ்டமரோட தலை பாதி மொட்டையாச்சு. அப்போ மேக்னாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் ஒரு தடவை பார்க்கலாமா? இல்ல இல்ல மேடம், நான் உங்களுக்கு சொல்றேன், நான் காட்டுறேன். இப்பதானே ஃபேஸ் பேக் போட்டேன், அத கொஞ்சம் காய விடுங்க மேடம் அப்படின்னு அரை மணி நேரம் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தா. மேக்னாக்கு இதுக்கு மேலையும் பொறுமை இல்லாம கண்ணை திறந்து எதிரில இருந்த கண்ணாடிய பார்த்தாங்க. கருப்பான முகம், அரை மொட்டை தலை, பார்க்க விகாரமா இருந்தாங்க மேக்னா. அத பார்த்து சவிதாவால சிரிப்பை அடக்க முடியல. மேக்னாக்கு பயங்கரமான கோபம் வந்தது. சவிதாவை புடிச்சு ஆடி ஆடின்னு அடிச்சாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஹர்ஷிதா ஷாப்க்கு வந்தா. நடந்ததை எல்லாம் பார்த்து மேக்னா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது மெதுவா சவிதா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். பாவம், ஹர்ஷிதா மேக்னாக்கு பதில் சொல்ல முடியாம கெஞ்சிக்கிட்டு இருந்தா. சாரிங்க, ரியலி சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. மேக்னா தலை ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு வெளியில வந்து மேல இருந்த ஹர்ஷிதா பியூட்டி பார்லர் போர்ட பார்த்து ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சாங்க. அது நேரா போய் போர்டை உடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து வேகமா போயிட்டாங்க. அதை பார்த்து ஹர்ஷிதா தலையிலே அடிச்சுக்கிட்டான். கொஞ்ச தூரத்துல நின்னுக்கிட்டு இருந்த சவிதா நடந்ததையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா. சங்கர்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல தர்மையா அப்படிங்கிற பணக்காரன் இருந்தான். அவனுடைய மனைவி நாகமணி, பொண்ணு வெண்ணிலா. பரம்பரையே உட்காந்து சாப்பிட்டாலும் குறையாத அளவுக்கு சொத்து இருந்துச்சு. அதனால அவங்க எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தர்மையா பீரோல பணம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது நாகமணி வெண்ணிலா ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க. என்னம்மா ரெண்டு பேரும் இந்த பக்கம்? அப்பா, நவராத்திரி பண்டிகை, தசரா பண்டிகை இதெல்லாம் வரப்போகுது இல்ல, அதனால நானும் அம்மாவும் போய் புது துணி வாங்கணும். சரிமா, ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. நல்ல விலை கொடுத்து ரொம்ப அழகான துணிய வாங்கிக்கோங்க. என் பொண்ணு அந்த டிரெஸ் போட்டா அந்த டிரெஸ்ஸுக்கே அழகு வரணும். தெரிவா தெரிவா, முதல்ல பணத்தை கொடுங்க. தர்மையா பொண்டாட்டி சொன்னதை கேட்டதும் சில பணக்கட்டுகளை கொடுத்தான். அதை வாங்கிக்கிட்டு அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் ஷாப்பிங் போனாங்க. அதே ஊர்ல நாகையா அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன்கிட்ட சொந்தமா வயல் இல்லைங்கிறதுனால தர்மையா கிட்ட வயலை குத்திகைக்கு எடுத்து அவன் அதுல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுடைய வயல் வேலையில மனைவி போதேவி, பொண்ணு ஸ்வப்னா ரெண்டு பேரும் அடிக்கடி உதவி செய்வாங்க. ஒரு நாள் வாசல்ல ஸ்வப்னா ரொம்ப கலர்ஃபுல்லான கோலத்தை போட்டுட்டு அதை பார்த்து அவளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல என்னை விட அழகா யாரும் கோலம் போட மாட்டாங்க. அவ்வளோ அழகா இருக்கு, என் கோலத்தை பார்த்து நானே கண்ணு வச்சிருவேன் போல அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிளாஸ் நிறைய பாலை எடுத்துக்கிட்டு அம்மா அங்க வந்தாங்க. அவ போட்ட கோலத்தை அவளே ரசிக்கிறத பார்த்ததும் அம்மா, கோலத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா மத்த வேலையெல்லாம் யாருமா பண்ணுவாங்க? அம்மா, இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லு. என் செல்ல பொண்ணு போட்ட கோலமாச்சே, இதை விட அழகா வேற யாராவது போடுவாங்களா என்ன? இந்த கோல போட்டிய பொங்கலுக்கு மட்டும் வைக்காம தசரா தீபாவளி இப்படி எல்லா பண்டிகைக்கும் வச்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கலமா? ஆமா ஆமா, அப்போ வீடு முழுக்க கடன் தொல்லை இல்லாம உன்னுடைய கப்பலையே வீடு ரொம்பி போயிருக்கும். அம்மா, இன்னைக்கு பண்டிகை, நவராத்திரி ஆரம்பம், இன்னைக்கும் நீ இப்படி எல்லாம் கவலையா பேசினா எப்படிமா சொல்லு? பண்டிகை எல்லாம் பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாமா, நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு எந்த பண்டிகையும் கிடையாது. அதுக்குள்ள காலையில வயல் வேலைக்கு போயிருந்த நாகையா மாயலையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். எதுக்கு பூதேவி அப்படி சொல்ற? பண்டிகை எல்லாரும் பொதுவா கொண்டாடுறது தானே. பணக்காரங்களா இருந்தா என்ன, ஏழைங்களா இருந்தா என்ன, பண்டிகை எல்லாருக்கும் ஒண்ணுதான். நவராத்திரி பண்டிகை அப்படிதான். ஆனா என்ன, நம்ம ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி நம்மளால முடிஞ்ச மாதிரி சாமி கும்பிடுவோம். ஆனா பணக்காரங்க அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை செலவு பண்ணி நல்லாவே சாமி கும்பிடுவாங்க, அவ்வளவுதான்.
அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான். மாயிலையை வச்சு தோரணத்தை கட்டினான். அதே மாதிரி பூக்கள் மாலையும் போட்டான். பூதேவி ஸ்வப்னா எதுவும் சொல்லாம அங்கிருந்து அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அது பணக்காரனான தர்மையாவோட வீடு. வீடு ஃபுல்லா லைட்ஸ் போட்டு அலங்காரம் பண்ணிருந்தாங்க. அழகான தோரணம், பூ மாலையை போட்டு வச்சிருந்தாங்க. வெளியே துர்கையம்மனோட சிலையை வச்சு பெரிய பந்தல் போட்டாங்க. வில அதிகமான புடவைய வாங்கி அந்த அம்மனை அலங்காரம் செஞ்சாங்க. பூசாரிய வர சொல்லி மந்திரத்தையும் படிக்க சொன்னாங்க. டிஜே சவுண்ட்ல பாட்டு எல்லாத்தையும் போட்டாங்க. இந்த பக்கம் நாகையோட குடும்பம் அவங்க கிட்ட இருக்கிற பணத்துல புது துணி வாங்கி போட்டுக்கிட்டு துர்கையம்மனுக்கு பூஜை பண்ணாங்க. துர்கையம்மனுக்காக ஒரு புடவைய வாங்கி படைச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்க. பொண்ணு சப்னா கையால அம்மனுக்கு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜையை செய்ய சொல்லி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்டாங்க. அதே நாள் தர்மையா, நாகமணி, வெண்ணிலா ரொம்ப வில அதிகமான துணிகளை போட்டுக்கிட்டு அம்மனுக்கு பூஜையை செஞ்சாங்க. பூசாரி பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்போ வெண்ணிலா அவளுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த நவராத்திரி பண்டிகை, தசரா பண்டிகை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு கேட்டான். எனக்கு அத பத்தி ஃபுல்லா எதுவும் தெரியாதுமா, உங்க அப்பா கிட்ட கேளு, அவருக்கு வேணா தெரியலாம். அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. எனக்கும் அத பத்தி முழுசா எதுவும் தெரியாதுமா, நான் நம்ம கிட்ட வேலை செய்யற நாகையாவை கூப்பிடுறேன், அவனுக்கு எல்லாமே தெரியும், அந்த கதையை உனக்கு புரியற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நாகையா அவனுடைய மனைவி பொண்ணு குட்டிக்கிட்டு தர்மையா வீட்டுக்கு வந்தான். தர்மையாவோட குடும்பத்துல எல்லாரும் தகத்தகான்னு மின்னிக்கிட்டு இருந்தாங்க. தர்மையாவோட வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி நாகையாவோட குடும்பம் ரொம்பவே சாதாரணமா தெரிஞ்சது. ஆனா ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க மரியாதையா பேசினாங்க. நாகையா, என் பொண்ணுக்கு தசரா பண்டிகையை பத்தி நவராத்திரி பண்டிகையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அதனாலதான் உன்னை நான் இங்க வர சொன்னேன். ஐயா, அந்த பண்டிகைகளை பத்தி நான் சொல்றதை விட என் பொண்ணு ஸ்வப்னா சொன்னா உங்க பொண்ணுக்கு சீக்கிரமாவே புரியும். சரி நாகையா, உன் பொண்ணையே சொல்ல சொல்லு, என் பொண்ணுக்கு புரிஞ்சா போதும், எனக்கு பிடிச்சிருந்தா நான் நல்ல பரிசும் கொடுக்கறேன். என்னம்மா சொல்லு. நவம் அப்படினா 9. நவராத்திரி பண்டிகை அன்னைக்கு அம்மனை 9 நாளும் ஒவ்வொரு உருவத்துல வச்சு கும்பிடுவாங்க. மகிஷாசுரனை துர்கையம்மன் 9 நாள் போராடி கொண்ட நாளதான் நவராத்திரியா கும்பிடுறாங்க. எல்லாரும் ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதத்தான் நவராத்திரி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தசரா பண்டிகை அப்படின்னா ஸ்ரீராமரோட மனைவி சீதா தேவி இருக்காங்கல்ல, அவங்கள ராவண கடத்திக்கிட்டு போனா இல்லையா, அப்போ அவன் கூட போரிட்டு அவனை கொன்னு ராமர் சீதா தேவிய கூட்டிக்கிட்டு அயோத்திக்கு திரும்பி வந்த நாளதான் எல்லாரும் தசரா பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறாங்க. வாவ், உனக்கு எல்லாமே தெரியுதே. என் பொண்ணுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேம்மா. அது மட்டும் இல்ல, பராசக்தியே துர்கை வடிவம். தசரால முதல் 3 நாள் துர்கையம்மனையும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மியையும், கடைசி 3 நாள் சரஸ்வதியையும் கும்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்மனோட உருவத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. இந்த ஒரு பண்டிகையில பணக்காரங்க ஏழைங்க, பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க, பெரியவங்க சின்னவங்க, வயசானவங்க குழந்தைங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் தசரா பண்டிகை. எல்லாரும் கடவுளை நினைச்சு இந்த உலகம் நல்லா இருக்கணும், உலகத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிப்பாங்க. நாம விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணுவோம் இல்லையா, விநாயகர் சிலையை வச்சு அதுக்கப்புறம் தண்ணியில கரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி துர்கையம்மனோட சிலையை வச்சும் கும்பிட்டு தண்ணியில கரைப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, இன்னும் ஏதாவது சொல்லு. இந்த தசரா பண்டிகையில மைசூர்ல ரொம்ப விமர்சையா ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுவாங்க. நவராத்திரி ஆரம்பமான நாள்ல இருந்து கடைசி 9வது நாள் வரைக்கும் அங்க எல்லா நாளுமே ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. இந்த பண்டிகையே நவராத்திரி, தேவி நவராத்திரி அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. ஆக மொத்தம் இந்த எல்லா பூஜைகளும் அம்மனை நினைச்சு அம்மனுக்காகவே நம்ம எல்லாரும் 9 நாள் கொண்டாடுற பெரிய பண்டிகை. ஸ்வப்னா சொன்னது கேட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை மனசார பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் தர்மையா கொடுத்த படத்தை எடுத்துக்கிட்டு ஸ்வப்னா அவளுடைய வீட்டுக்கு வந்துட்டா.